ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் வண்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பக்கத்து நாடான நேபாள் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபார்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் ஒன்றர்ஸ் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிபப்ளிக் ஆஃப் இந்தியாங்கிறது நம்ம நாட்டோட அஃபிஷியல் நேம். அந்த மாதிரி ஃபெடரல் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் நேபாள், இதுதான் நேபாளத்தோட அஃபிஷியல் நேம். நேபாளத்தோட பெரிய சிட்டியான காத்மண்டு தான் நேபாளத்தோட தலைநகரா இருக்கு. 2022 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி 3,66,656,598 பேர் நேபாளத்தோட குடிமக்களா இருக்காங்க. இதுல 81% அதிகமான மக்கள் இந்து மதத்தை பின்பற்றாங்க. 2008 வரைக்குமே நேபாளத்துல மன்னராட்சி தான் நடந்துட்டு இருந்தது. 1768 நேபாளம் ஒரு தனி நாடா உருவான டைம்ல இருந்து 2008 வரைக்கும் கிட்டத்தட்ட 240 ஆண்டுகள் இங்க மன்னராட்சி நடந்திருக்கு. நேபாளத்தோட தேசிய மொழியா நேபாளி மொழி இருக்கு. அதே மாதிரி நேபாளி ரூபாய் தான் அங்க பண பரிவர்த்தனைகள்ல பயன்பாட்டுல இருக்கு. நேபாளத்தோட தலைநகரான காத்மண்டு ஒரு காலத்துல பெரிய ஏரியா இருந்ததா சொல்லப்படுது. நேபாளத்தின் பல புராண கதைகள்ல இது பற்றிய குறிப்புகள் இருக்கு. புராண கதைகள் படி 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி காத்மண்டு ஏரி வற்றி நிலப்பரப்பா மாறியிருக்கு. 15 இந்தியாவுக்கு சுதந்திர தினம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட அமெரிக்காவுக்கே 4 சுதந்திர தினமா இருக்கு. ஆனா நேபாளத்துக்கு சுதந்திர தினம்னு ஒன்னு கிடையாது. இதுக்கு காரணம், நேபாளம் உருவானது முதல் இன்ன வரைக்கும் எந்த ஒரு வெளிநாட்டு படைகளும் நேபாளத்தை கைப்பற்றி அடிமைப்படுத்தினது கிடையாது. 2008 வரைக்கும் மன்னராட்சி நடந்துட்டு இருந்த நேபாளத்துல 2008 அப்புறமா ஜனாதிபதி ஆட்சி நடக்குது. 2008 ஜனாதிபதி ஆட்சி வந்திருந்தாலும் நேபாள் ஒரு ப்ராப்பரான ஜனநாயக நாடா மாறினது 2015 தான். அதாவது 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா 1950 தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிறுவப்பட்டு இந்தியா ஒரு முழுமையான ஜனநாயக நாடா மாறுச்சு. அப்படி 2008 ஜனாதிபதி ஆட்சிக்கு மாறின நேபாளம் இப்போ நடைமுறையில இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர 7 ஆண்டுகள் ஆகியிருக்கு. நேபாளத்தோட தேசிய கொடி மற்ற நாட்டு கொடிகளை விட வித்தியாசமா இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே ரெக்டாங்கிள் வடிவ கொடிகளை தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஆனா நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடி 2 முக்கோணங்கள் சேர்ந்த வடிவில் இருக்கும். இதுல மேல் முக்கோணத்துல சந்திரனும் கீழ் முக்கோணத்துல சூரியனும் இருக்கும். இந்த 2 சின்னங்களும் நேபாளத்தோட பிரதான மதங்களான புத்த மற்றும் இந்து மதத்தை குறிக்குது. 1962 தான் இந்த கொடி முதல்ல உபயோகத்துக்கு வந்திருக்கு. ஆனாலும் இது 2,000 ஆண்டுகள் பழமையான ஒரு சின்னம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. உலகின் மிகப்பெரிய சிகரமான எவரெஸ்ட் சிகரம் நேபாளத்துல தான் இருக்கு. இது தவிர்த்து 8,000 அடி உயரமான உலகின் டாப் 10 சிகரங்கள்ல 8 சிகரங்கள் நேபாளத்துல தான் இருக்கு. இதனாலேயே சிகரங்களின் நாடுன்னு நேபாளத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு. நேபாளத்துல அழிவின் விளிம்புல இருக்கிற பல விலங்கினங்கள் இருக்கு. நேபாளத்துல இருக்கிற சிட்வான் நேஷனல் பார்க் இந்த மாதிரி அழிவின் விளிம்பில் இருக்கிற விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நேஷனல் பார்க்ல ஸ்னோ லெப்பர்ட், ஆசிய காண்டாமிருகம், பெங்கால் டைகர், கங்கை நதி டால்பின், ராஜநாகம், இந்தியன் பைத்தான், ரெட் பாண்டா, எலாங்கேட்டட் டார்டாய்ஸ், மானிட்டர் லிசார்ட், மார்ஷ் குரோக்கடைல்னு இன்னும் பல விலங்கினங்கள் பாதுகாக்கப்படுது. நேபாள் நாட்டை ஆசியாவின் அமேசான்னு சொல்றாங்க. வளமான இந்த நாட்டுல பல்வேறு வகையான விலங்குகளும் பறவைகளும் வாழ்றது தான் இதுக்கு காரணம். நேபாளத்துல 900 வகையான பறவை இனங்களும் 692 வகை வண்ணத்து பூச்சி இனங்களும் இருக்கு. நேபாளத்துல 5,980 வகையான பூச்செடி வகைகள் இருக்கு. இதுல 250 வகைகள் அழிவின் விளிம்புல இருக்கு. சின்ன பெண் குழந்தைகளை கடவுளா வணங்குற பழக்கம் நேபாளத்துல இருக்கு. அந்த நாட்டின் இந்து மத நம்பிக்கையின்படி பருவமடையாத சின்ன பெண் குழந்தைகள் தலேஜூ தேவியோட அவதாரங்கள்னு நம்பப்படுது. அவங்கள குமாரின்னு சொல்றாங்க. வழிபாட்டுக்காக 4 அல்லது 5 வயதுல இருக்கிற ஒரு பெண் குழந்தைய தேர்வு செய்து அவளுக்கான தனி வீட்டுல வச்சு கடவுள் மாதிரி வழிபட்டு நல்ல விதமா கவனிச்சுக்கிறாங்க. ஆனாலும் அந்த குழந்தை தரையில கால் வைக்கவோ வீட்டை விட்டு வெளியே போகவோ கல்வி கற்கவோ அனுமதி கிடையாது. இந்திர ஜத்ரா ஃபெஸ்டிவல் மாதிரி முக்கியமான விழாக்களுக்கு மட்டும்தான் வெளியே வர முடியும். அதுவும் பக்தர் படைசூழ பல்லக்குல தான் போக முடியும். 4 அல்லது 5 வயதுல குமாரியா மாற்றப்படுற குழந்தை முதல் மாதவிடாய் சுழற்சி வரைக்கும் அந்த வீட்டுல தான் இருந்தாகணும். அதுக்கப்புறம் புதிய குழந்தை அந்த இடத்துக்கு தேர்வு செய்யப்படுது.
நேபாளின்னு சொல்லும் போது நமக்கு ஞாபகம் வர்ற இன்னொரு விஷயம் கூர்கா. நேபாளத்தை பூர்வீகமாக கொண்ட பயமறியாத வீரர்கள் தான் இந்த கூர்காக்கள். தோல்வியை விட மரணமே சிறந்ததுன்னு ஒரு பெரிய கொள்கையோட வாழ்றவங்க தான் இந்த கூர்காக்கள். இவங்களோட தைரியத்தையும் வீரமான குணத்தையும் பார்த்த ஆங்கிலேயர்கள் 1816 அவங்க ராணுவத்துல கூர்காக்களை சேர்க்க தொடங்கினாங்க. ஆங்கிலேய ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவங்க ராணுவ சேவைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்திய ராணுவத்துல கூட கூர்கா ரெஜிமெண்ட்னு ஒரு தனி பிரிவே இருக்கு. குதிரை மேல உட்கார்ந்து ஹாக்கி விளையாடுறத போலோ கேம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யானை மேல உட்கார்ந்து ஃபுட்பால் விளையாடுறது நேபாளத்துல நடைமுறையில இருக்கு. இத எலிபென்ட் போலோன்னு சொல்றாங்க. நேபாளத்துல எவரஸ்ட் சிகரம் மாதிரியான மலை சிகரங்களோட அடிவாரத்துல ஷேர்பா இமைகள் இருக்காங்க. இவங்க உதவி இல்லாம எவரஸ்ட் மாதிரி பெரிய மலை சிகரங்கள்ல யாராலும் ஏற முடியாது. குளிரான சூழ்நிலைகள்ல வாழ்ற இந்த மக்கள் மலை ஏறுறதுல கை தேர்ந்தவங்களா இருக்காங்க. இங்க மலை ஏறுறதுக்காக வெளிநாடுகள்ல இருந்து வர்றவங்களுக்கு கைடாவும் அவங்க பொருட்களை சுமக்கிற ஹெல்பர்ஸாவும் வேலை செய்யறாங்க. நேபாளத்துல விக்ரம் சம்பத் கேலண்டரை யூஸ் பண்றாங்க. இந்து மத கேலண்டரான இது இந்தியாலையும் சில மாநிலங்கள்ல பயன்படுத்தப்படுது. இந்த கேலண்டர் நாம பயன்படுத்துற கேலண்டர்ல இருந்து 57 ஆண்டுகள் முன்னாடி இருக்கு. அதாவது இப்போ இந்த கேலண்டர்ல 2081வது ஆண்டு போய்கிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு அபிஷியலான ஒரு தேசிய விளையாட்டு கிடையாது. ஆனா நேபாளத்துக்கு தேசிய விளையாட்டு இருக்கு. ஆனா நேபாளத்துக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத அமெரிக்கால உருவான வாலிபால் தான் நேபாள் நாட்டோட தேசிய விளையாட்டா இருக்கு. நீங்க நேபாளத்துல ஒரு யூடியூபரா இருந்தாலோ நல்ல 4K குவாலிட்டியில சோசியல் மீடியால வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினைச்சாலோ அது அவ்வளவு ஈஸி கிடையாது. உலக நாடுகள் எல்லாம் 3G, 4G, 5G தொடங்கி ஹை ஃபாஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷனோட போய்கிட்டு இருக்கும்போது நேபாள் மட்டும் இன்னமும் 250 KB/s ஸ்பீட்ல தான் போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பீட்ல ஹை குவாலிட்டி வீடியோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோடு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்டர்நெட் ஸ்பீடு குறைவா இருக்கிற நாடுகள்ல இதுவும் ஒண்ணு. நேபாளத்துல கணவன் மனைவி பொதுவெளியில ரொமான்ஸ் பண்றது தடை செய்யப்பட்டிருக்கு. பொதுவெளியில ஹக் பண்றதோ கிஸ் பண்றதோ அனுமதி கிடையாது. கணவன் மனைவியாவே இருந்தாலும் கை கொர்த்து நடக்கிறது கூட நேபாளத்துல சட்டப்படி குற்றமா இருக்கு. அதே மாதிரி மதம் மாறுறதும் இங்க பெரிய குற்றமா பார்க்கப்படுது. ஒருத்தர் இன்னொருத்தரை கட்டாயப்படுத்தி மதம் மாற்றினா மதம் மாறியவருக்கும் அவரை மதம் மாத்தினவருக்கும் தண்டனைகள் கிடைக்கும். நேபாளத்துல பெரிய ரயில்வே நெட்வொர்க் எல்லாம் கிடையாது. நேபாளத்துல இருக்கிற ரயில்வே டிராக்கோட மொத்த நீளம் வெறும் 59 கிலோமீட்டர்கள் தான். நேபாளத்துல ரயில்வே வழியா டிராவல் பண்ண ஒரு நாள் கூட தேவைப்படாது. நம்ம ஊர்களில் பலரும் 3 வேளையும் 3 விதமான சாப்பாடு சாப்பிட நினைப்பாங்க. இதுக்காக பல வீடுகளில் சண்டையே நடக்கும். ஆனால் நேபாளத்தில் 3 வேளையும் ஒரே சாப்பாட்டை விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த சாப்பாட்டோட பேரு தால் பட். இதில் பட்னா சோறுன்னு அர்த்தம். அந்த சோத்துல தாலை பிசைஞ்சு சாப்பிட்றது தான் தால் பட். இந்த தால் காய்கறிகள் மற்றும் மசாலாக்களை கலந்து உருவாக்கப்படுது. இந்த உணவோட விலையும் ரொம்ப குறைவு. அடுத்ததா நம்ம நாட்டில் பசுவதைங்கிற பேரில் வடநாட்டில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். நேபாளத்தில் இது இன்னும் மோசமாக இருக்கு. இந்தியா மாதிரியே அங்கேயும் பசுவை தெய்வமாக நினைக்கிறதால அதை தேசிய விலங்காக மாற்றிருக்காங்க. தேசிய விலங்கை கொல்றதோ துன்புறுத்துறதோ சட்டப்படி தவறு. ஒருவேளை ஒரு பசுவோட மரணத்துக்கு ஒரு நபர் காரணமாக இருந்தால் அவருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்குமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நேபாள் பத்தி உங்களுக்கு பிடிச்ச மற்றும் பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.